ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிநந்தினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சீரக சம்பா அரிசியில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். இதுக்கு நான் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 100 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் வேணும்னா எண்ணெய் பாதி நெய் பாதி போட்டுக்கோங்க. நான் வந்து கடைசியில் தான் நெய் போட போகிறேன் கொஞ்சோண்டு. இதில் நான் பட்டை 4 துண்டு பட்டை, 5-6 லவங்கம், 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கேன். ஒரு பிரியாணி இலை சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும். இப்போ வெங்காயம் சேர்த்திக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தை. இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்குது. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம இப்போ அரிசி வந்து ஊற வச்சிடலாம். பாருங்க, சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு வாட்டி கழுவிட்டு ஊற வச்சிடலாம். வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இதில் புதினா கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். புதினா 1 பொடி, கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்திக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கட்டும். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இதில் 1-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் தயிர் சேர்த்திக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்திருக்கிறேன். தயிர் நல்லா கொஞ்சம் நேரம் ஆனவட்டி இப்போ தக்காளி சேர்த்திக்கலாம். 3 தக்காளி எடுத்திருக்கேன் நான், சேர்த்திக்கோங்க. இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கி நல்லா உரு தெரியாமல் வரணும். இப்போ மட்டனை சேர்த்திக்கலாம். 1/2 கிலோ மட்டன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ மட்டன் சேர்த்திக்கிட்டேன். மட்டனை நல்லா வதக்கி விடுங்க. அது கொஞ்சம் கலர் மாறி வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் மட்டன் வேகிறதுக்கு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிக்கிறேன். எல்லாம் ஆட்டுக்கறியாக இருந்தால் நீங்கள் வந்து விசில் விட தேவையில்ல, அப்படியே வேக வச்சுக்கலாம். இல்லைன்னா குக்கரில் வச்சு 1-2 விசில் விட்டுருங்க. வாங்க, 2 விசில் வந்துருச்சு. இப்போ குக்கர் திறந்து பார்த்துடலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. நான் எப்பயுமே 2 விசில் விடுவேன், அவ்வளோதான். ஒரு சில மட்டன் வந்து 4 விசில் 5 விசில் விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அது மட்டனை பொறுத்து இருக்குது. பாருங்கள், நல்லா கொதிச்சிக்கிச்சு. இப்போ அரிசி சேர்த்திக்கலாம். இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் 3 டம்ளர் அரிசிக்கு 5.5 டம்ளர் தண்ணி கணக்கில் சேர்த்திருக்கேன். நான் மட்டன் வேகிறப்பயே 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன், அதனால் இப்போ 3.5 டம்ளர் சேர்த்திருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். முக்கால் டம்ளர் விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கட்டும். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி விசில் வச்சிங்கன்னா, 1 விசில் விட்டிங்கன்னா போதும். நான் வந்து தம் தான் போட போகிறேன், அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனவட்டி தம் போடுறேன். பாருங்க, இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கதக்கதான்னு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தம் போட்டுடலாம். இதில் வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். இப்போ
இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். நான் வந்து ஸ்டவ்வில் வந்து ஒரு தவா வச்சுருக்கேன். தவா மேலே வந்து குக்கரை வச்சு வெயிட் போட்டு விட்றேன். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். அடி பிடிக்காமல் நல்லா தம் ஆகிடும். லோ ஃப்ளேமில் வச்சு தம் போடுங்க. பாருங்கள் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சாதம் வெந்து வந்துருச்சு. இப்போ நல்லா இதை சைட்லேருந்து எடுத்து விடுங்க. நல்லா அடிக்கான எடுத்து சாதத்தை கிளறி விட்டுருங்க. பாருங்கள் சாதம் நல்லா பொல பொலன்னு வந்திருக்குது. இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா புழுங்கி வரும். பாருங்கள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.